ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொசீஜர்னா என்ன, வியூஸ்னா என்ன. இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய ஆர்டிக்கல் இல்லை நிறைய வெப்சைட்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படி ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணோம், எப்படி வியூஸ் க்ரியேட் பண்ணுங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. க்ரியேட் ப்ரொசீஜர், க்ரியேட் வியூஸ்னு கொடுத்து அதுக்கான பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணால் நமக்கு க்ரியேட் ஆயிரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ப்ரொசீஜர் என்ன, வியூஸ் என்னன்னு நீங்கள் கேட்டாங்கன்னா, அதை வைஸாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் சரி, வியூஸ் க்ரியேட் பண்ண தெரிஞ்சாலும் சரி, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கீங்கிறது தான் இன்டர்வியூவில் நீங்கள் அந்த இன்டர்வியூவர் உங்களை எப்படி எடை போடுறாருங்கிறது தான் இதில் விஷயமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் எப்படி அந்த நான் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சிருக்கு, எந்த வகையில் உங்களுக்கு அந்த இன்டர்வியூல யூஸ் ஆகுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது எப்படி, நான் கோடு மூலிமா நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர்னா என்ன, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொசீஜர் நம்ம கொரி எழுதுறோம், அதை கால் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ப்ரொசீஜரை கால் பண்ணாலே நமக்கு கொரியிலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன் ப்ரொசீஜருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் நம்ம ஒரு பெரிய ஒரு செலக்ட் கொரி எழுதி வச்சுருப்போம். அந்த கொரியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி தான் எழுதியிருப்பாங்க ஃப்ரண்ட் அண்டில். அந்த கொரியை கால் பண்ணும்போது பல்க் டேட்டா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பேக் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஆரக்கிளையோ எஸ்கியூலையோ ரிக்வஸ்ட் பண்ணோம், அவ்வளோ டேட்டா பேக் ஹேண்ட்லேருந்து எடுத்துக்கொண்டு வரும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஹேண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிரும். எதுக்குன்னா, அந்த டேட்டா வர்றது வரைக்கும் இது வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் இது வெயிட்டிங்கில் இருக்கும். அந்த வெயிட்டிங்கில் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வேறு எதையும் அலோவ் பண்ணாது, அதுக்கு சில கோடு எழுதணும், அதுக்கப்புறம் அலதர் ஆக்டிவிட்டீஸுங்க இது பண்ணணும். சம்டைம்ஸ் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா ப்ரொசீஜர் டேட்டா வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வெயிட்லோட கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிற பல்க்கு கொரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேக்ஹெண்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரில் நம்ம எழுதுகிறோம். பேக்ஹெண்ட்னா எதர் எஸ்கியூலாக இருக்கலாம், இல்லைனா ஆரக்கிளாக இருக்கலாம். அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படிங்க, பேக்ஹெண்டில் எழுதுறதுனால எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட்ஹெண்டுங்கிறது ஒரு தனி வீடுன்னு நீங்கள் வச்சுக்கலாம், பேக்ஹெண்டில் இருக்குங்கிறது ஒரு தனி வீடுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து தான், ஐ மீன் ஃப்ரண்ட்ஹெண்டில் இருந்து நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள ரிக்யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பேக்ஹெண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் வாங்குறீங்க. பேக் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ரூமுக்கும் போகக்கூடிய அலௌடு நமக்கு இருக்காது, நம்ம ரிசப்ஷன் வரைக்கும் தான் நம்ம போக முடியும். அங்கே இருந்து தான் நீங்கள் டேட்டாவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ல இருந்து கொரி எழுதுறதுக்கான அர்த்தம். இதே இது நீங்கள் பேக்ஹெண்ட் அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் என்ன ப்ரொசீஜர்னு எழுதிட்டீங்கன்னா, அதுக்கான கால் மட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ல பண்ணால் போதும், பேக்ஹெண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கொரி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த ப்ராசஸே நம்ம பேக்ஹெண்டில் கொடுத்துட்டோம். டேட்டா யார்கிட்டே இருக்குன்னா, அந்த பேக்ஹெண்டில் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. அவங்ககிட்டயே அந்த கொரியை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்க ஈஸியாகவே அந்த டேட்டாவை பாப்புலேட் பண்ணி, அதோடைய உங்களுக்கு என்ன ரிசல்ட் நீங்கள் கேட்டிங்களோ, என்ன கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கொரி எழுதுறீங்களோ, அதான டேட்டாவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் சிம்பிளஸ்ட் வே. ஏன்னா பேக்ஹெண்டு தான் அதோடைய டாமினேட் ஏரியா, அதுக்கிட்ட தான் டேட்டா இருக்குது, அதுக்கிட்ட தான் டேபிள் இருக்குது, அதில் தான் டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற கொரியை ஈஸியாகவே அது ப்ராசஸ் பண்ணும். உங்களை விட பேக்ஹெண்டு ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும் ஃப்ரண்ட் ஹண்ட் அப்ளிகேஷனை விட. ஸோ ப்ரொசீஜரை நீங்கள் எழுதுறதுனால தான் என் நம்பர் ஆஃப் ப்ரொசீஜர் எழுதிக்கலாம். அதை டியூனப் பண்ணுறது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் அதோட பேக்ஹெண்டோடைய பர்ஃபார்மன்ஸும் கூட்டலாம். டியூனப்னா என்னது அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு இண்டெக்ஸ் கொடுக்கறது, கிளஸ்டர் இண்டெக்ஸ் கொடுக்கறது, நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கொடுக்கறது. நீங்கள் ஒரு ஃபீல்டை இண்டெக்ஸ் கொடுத்து இன்னொரு ஃபீல்டை நீங்கள் ஃபெச் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆகாது. எந்த என்ன பேஸ் பண்ணி அந்த டேபிளுடைய நாம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான இண்டெக்ஸ் கொடுக்கணும். இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறது நீங்கள் தேவைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை தனி கிளாஸாகவே பார்ப்போம். அது மிகப்பெரிய விஷயம், பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ செலக்ட் குறி போட்டு எழுதுறீங்க, நெஸ்டட் செலக்ட் குறியாக சில பேர் எழுதிடுவாங்க ப்ரொசீஜர்லேயே. நெக்ஸ்டட் செலக்ட் குறி கொடுத்தாலே உங்களுக்கு என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னர் ஜாயின் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இன்னர் ஜாயின் போட்டு டேட்டாவை ரெண்டு டேபிள்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயினாக என்னென்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி பேசிஸில் சொல்லுங்கள், நெஸ்டட் குறியை நீங்கள் நாம் அவாய்ட் பண்ணி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இன்னர் ஜாயின் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெஸ்டட் குறினா ஒரு செலக்ட் குறி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு கீழே ஒரு செலக்ட் குறி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு மேலே ஒரு செலக்ட் குறி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் நெஸ்டட் செலக்ட் குறியாக போச்சுனாலே பர்ஃபார்மன்ஸ் லெவல் வேறு இது குறைஞ்சிரும். ஸோ இன்னர் ஜாயின் பெஸ்ட் வே.
இன்னொன்று வந்து வியூஸ். வியூஸோடைய யூசேஜ் என்ன? வியூஸ்னு கேட்டால் நம்ம நெட்டில் படித்தா சப்செட் ஆஃப் டேபிள்னு சொல்லி ஈஸியாக சொல்லுவோம், ஆனால் இன்டர்வியூவர் இம்ப்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் புரிஞ்சு சொல்லலை, படித்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேக்கெண்டில் ரெண்டு டேபிள் இருக்குது, அதோடைய டேட்டாவை நீங்கள் இன்னர் ஜாயின் போட்டு டேட்டாவை எடுக்கிறீங்க, அதோடய ரிசல்ட் கிடைக்கிது. நாமளே ரெண்டு டேபிளோடைய டேட்டாவை எடுத்துகிறதமே அப்புறம் எதுக்கு வியூஸ் அப்படின்னா, வியூஸ்ங்கிறது நீங்கள் ஒரு கிரியேட் வியூ கொடுத்தாலே ஒரு கொரி இந்த ப்ரொசீஜர் எழுத அதே கொரியை இன்னர் ஜாயின் போட்டு அதில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் டேபிளாக உங்களுக்கு முன்னாடி வந்துடும். விர்ச்சுவல் டேபிள்னா அப்படி ஒரு டேபிளே இருக்காது, அதில் நீங்கள் எந்த டேட்டாவும் அப்டேட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. மாஸ்டராக இருக்கக்கூடிய ரெண்டு டேபிள் அந்த டேட்டாவை உங்களுக்கு வியூஸில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இது ஒன்லி ஃபார் ரீட் ஒன்லி பர்பஸ். இப்போது அதில் இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் பேக்ஹெண்டில் ஒருத்தட்ட போய் நீங்கள் ரிக்வஸ்ட் கேட்குறீங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்க, நான் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா, நான் உங்ககிட்ட திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கு யோசித்து நான் சொல்லதை வச்சு பதில் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் திடீர்னு அது ஒரு கொரியோ ஒரு ப்ரொசீஜரோ நீங்கள் கொடுத்தீங்கனாலே அது அதுக்கான டேபிளை எடுத்து கால் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதே இது முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துட்டேன், இதை தான் நான் கேட்க போகிறேன் நாளைக்கு அப்படின்னா நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. அதுதான் வியூஸ். நீங்கள் முன்னாடியே ஒரு கொரி கொடுத்துட்டீங்க அதுக்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா வேணுப்பா, இந்த கண்டிஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன், இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் பண்ணி அந்த ரிசல்ட் மட்டும் எனக்கு இருக்கட்டும், இந்த டேபிள் இருக்கக்கூடிய நாலு ஃபீல்டும் அந்த டேபிள் இருக்க ஒரு எட்டு ஃபீல்டும் சேர்த்து எனக்கு 12 ஃபீல்ட்ஸாக எனக்கு ஒரு டேபிள் கொண்டு வரணும், அதுதான் வியூஸ். சரி, வியூஸ் வைக்கலாம் என்ன வச்சுனா, நம்ம முன்னக்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் நான் இந்த டேட்டா தான் கேட்பேன், இந்த செட்டப் தான் கேட்பேன் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக ஒன் செலக்ட் குறி கொடுத்து நீங்கள் டேட்டா எடுத்து போயிடலாம் அந்த வியூஸில் இருக்கிறது. ஸோ மல்டிப்புளாக நீங்கள் செலக்ட் குறி கொடுத்து எடுக்க வேண்டியதாக, ஏற்கனவே இன்னர் ஜாயின் போட்டுறீங்க, ஒரு வியூஸ் கிடைச்சிருது, அதுக்கு மேலே நீங்கள் என்ன டேட்டா எடுக்கிறீங்களோ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அதில் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தான் வியூஸோட யூசேஜ். வேறு என்ன யூசேஜுங்க? டேட்டாவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான் யூசேஜான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டேபிள் இருக்கும், 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, 100 பேரில் 99 பேர் செலக்ட் குறி கொடுத்து டேட்டாவை ரீடு தான் பண்ணுவாங்க, அவங்க எந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணல, பட் ஒரே ஒருத்தர் இன்சர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும். அவர் பல்க் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸை டெர்மினேட் ஆகலாம், இல்லைனா லாக் ஆகலாம், லாக் டேபிள் ஆகலாம், பிற அன்லாக் பண்ணணும், இந்த ப்ராசஸ் ஆயிரும், டேபிளே டெட்லாக் ஆயிரும். இதுக்கு நீங்கள் வியூஸில் அந்த 99 பேரையும் வியூஸாக அவனை நீ ரீட் பண்ணுறீ, நீ இந்த டேபிள்னு ரீட் பண்ணி உனக்கான டேட்டா அதில் இருக்குது, பட் இன்செர்ட் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் மாஸ்டர் டேபிளை போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, டெட்லாக் அவாய்ட் பண்ணலாம் வியூஸ்னால. அன்வான்ட் பீப்புள்ஸ்னால் அதை வந்து ஆத்தன்டிகேட் கொடுக்கலன்னா அதில் எந்தையும் டெலிட்டாகவும் டெலிட் பண்ண முடியாது. 100 பேருக்கும் ஆக்சஸ் கொடுக்கணும், அவர் 100 பேரும் டெலிட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் வந்துடும். ஸோ வியூஸ் அவங்களுக்கான இதை அலோகேட் பண்ணிவிட்டு மாஸ்டர் டேபிளை யார் ஆத்தன்டிகேட்டட் பீப்புளோ அவங்க மட்டும்தான் இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்கன்னா இன் ஒன் மோர் செக்யூரிட்டி அங்கே இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் அந்த ஒருத்தர் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண போகிறானா, அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸில் எந்த ட்ராபேக்கும் வராது. இது போக மாஸ்டரில் நம்ம பண்ணுறோம், வியூஸில் நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணுமானா ஆட்டோ ரெஃப்ரெஷ் தான். நீங்கள் வியூஸில் என்ன டேட்டா நான் கால் பண்ணியிருந்தாலும் வியூஸை ஓப்பன் பண்ணாலும் அது எப்போ மாஸ்டரில் என்ன டேட்டா லைவில் இருக்கோ அவ்வளோ டேட்டாவையும் அதுவே ஆட்டோ ரெஃப்ரெஷில் கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு டேட்டாவை பைண்ட் பண்ணும் போதோ ஃபெச் பண்ணும் போதோ டேட்டா மிஸ்ஸிங் எதுவுமே ஆகாது. ஸோ வாட் இஸ் வியூஸ்ன்னு கேட்டாங்கன்னா, வியூஸ்க்கு சப்செட் ஆஃப் டேபிள்னு சிம்பிளாக சொல்லாதீங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கொடுங்க. அப்பந்தான் வியூஸோடைய உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இன்டர்வியூவோட இருக்கும். இன்டர்வியூனா முதல்ல என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ, கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறீங்களாங்கிறது விஷயமே இல்லை. நீங்களும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, 100 கொஸ்டினுக்கும் 100 ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவர் இம்ப்ரெஸ் ஆகிருக்க மாட்டாங்க, செகண்ட் கால் வந்திருக்காது. ரீசன் என்னென்னா, நீங்கள் எந்த மாதிரியான அப்ரோச்சஸில் ஆன்சர் பண்ணுறீங்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நீங்கள் படித்து பண்ணுறீங்களா, புரிஞ்சு பண்ணுறீங்களா, புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறீங்களாங்கிறதான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் புரிஞ்சு இவ்வளோ டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள். நான் இது எஜுகேஷன் சம்மந்தமாக கொடுக்குற ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு போரிங்காக கூட இருக்கலாம், அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக நான் இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். இது போக உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேஜிக் டேபிள்னா என்ன, அது போக டெம்ப் டேபிள்னா என்ன, அது போக ஃபங்க்ஷன்னா என்ன, இன்னும் டீட்டெயிலாக கிறிஸ்டல் ரிப்போர்ட்னா என்ன, இன்னும் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டியில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் லைனில் கொடுங்க, அது சம்மந்தமாக நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை விட டீட்டெயிலாக சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நான் ரெடி. பட் பார்க்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இருக்கும், இல்லை நான் போரிங்காக இருக்கணாங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எங்கேயுமே நான் வந்து கோரி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதை சம்மந்தமாக எவ்வளவோ பெஸ்ட்டாக ஏதோ வீடியோஸ்லாம் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து இன்டர்வியூவில் எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்,
நீங்கள் எல்லாம் படிக்கிறது, இன்டர்வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே எதுக்கு? அந்த 1 ஹவர் டைமில் நீங்கள் இன்டர்வியூகிட்ட பேசுகிறதுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எவ்வளோங்கிறத அவர்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், என்ன எப்படி எப்படி பண்ணணுங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இன்டர்வியூவில் அடுத்து பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதன்படி நீங்கள் அப்ரோச்சஸ் பண்ணுங்கள். இன்டர்வியூ ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடியதான், நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கேன், செகண்ட் கால் வரல, ஹெச்ஆர்ட்டேருந்து கால் வரல, செகண்ட் லைனில் எனக்கு கால் வரல, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு இது பண்ணிட்டாங்க, ஆன்சர் நல்லா தான் பண்ணேன். ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிற சில டிக்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதைபடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு தான் வியூஸ் என்ன ப்ரொசீஜர் என்ன சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு தேவை இருந்ததையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ், இன்டர்வியூவில் எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணலாம், ரிசியூம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், எப்படி டைரெக்டாக ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோவாக நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட், உங்களுக்கு இருக்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். அதையும் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் இதை விட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணி நம்ம பண்ணணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டி இருந்தனாலும் நீங்கள் கமெண்டில் கொடுங்க, அதை அடுத்த வீடியோவில் நான் ஓவர் கம் பண்ணி பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.